திருணமூல் எம்பி தகுதி நீக்கம் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற செயலாளர் பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 3 வாரத்தில் பதிலளிக்க உத்தரவிட்டு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மகுவா மொய்த்ரா எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தனது இமெயில் தொடர்பான கடவுச்சொல்லை மற்றொருவருக்கு தெரிவித்தார் என்பதே மகுவா மொய்த்ரா மீதான ஒரே குற்றச்சாட்டாகும். நாடாளுமன்ற இணையதளத்தில் உள்ள எம்பிக்களின் பக்கத்தை திறக்க கடவுச்சொல் மட்டுமே போதாது என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடவுச்சொல்லை ஒருவருக்கு தெரிவித்ததாலேயே அவர் அதை திறந்து பயன்படுத்த முடியாது, ஓடிபி தெரிந்தால்தான் பயன்படுத்த முடியும் என்பதும் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கடவுச்சொல்லை பகிர்ந்தார் என்ற குற்றச்சாட்டுக்காக மகுவா மொய்த்ரா தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடவுச்சொல்லை பகிரக்கூடாது என்று நாடாளுமன்ற விதிகளில் இல்லை என்றும் மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி தன்னுடைய வாதத்தில் முன்வைத்திருக்கிறார். 2 தனிநபர்கள் அனுப்பிய புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சிங்வி தம்முடைய புகாரை முன்வைத்திருக்கிறார். புகார் அளித்தவர்களிடம் விசாரணை நடத்த தங்கள் தரப்புக்கு அனுமதி தரவில்லை என்றும் அவர் தம்முடைய வாதத்தை முன்வைத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்பதற்கு மகுவா மொய்த்ராவுக்கு லஞ்சம் கொடுத்ததாக கூறியவரிடம் விசாரணை என்பது நடத்தப்படவே இல்லை என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.